தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இது தேர்தல் வருடமில்லை, தேர்வைக்கான வாருங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ரணில் அழைப்பு. அரசின் ஊழலுக்கு துணை போகும் அரசு ஊழியர்களுக்கு எனது ஆட்சியில் தண்டனை, சஜித் தெரிவிப்பு. தேர்தல் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். ரணிலுக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம், ஜேவிபி பகிரங்கம். துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மருந்து பொருட்கள், நிதி ராஜாங்க அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். 2000 ரூபாய்க்கு தடை விதிக்கும் அபாயம். அரசாங்கத்தின் திடீர் முடிவினால் 1000கணக்கான அரசு ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையில் மீண்டும் நீண்ட நேர மின்தடை ஏற்படும் அபாயம். ஜாலில் கனடா பிரஜிகள் தாங்கியிருந்த வேட்டைக்குள் புகுந்து வாழ்விட்டு தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடம் அரசியல் பொருளாதார ரீதியில் தேர்வை காண்பதற்கான வருடம், இது தேர்தலுக்கான வருடம் அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றம் தீர்க்கமான முடிவு ஒன்றை விரைவில் எடுக்கும் என்றும், எனவே மக்கள் குழப்பம் அடைய தேவையில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தேர்வைக்கான ஒன்றிணையுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு நான் பல தடவைகள் அழைப்பு விடுத்த போதிலும், இது தொடர்பில் அக்கறை செலுத்தாத அந்த கட்சிகள் தேர்தல் வேண்டும் என்று கோரி காலத்தை எழுத்து அரசியல் தேர்வையும் பொருளாதார தேர்வையும் விரும்பாத எதிர்க்கட்சிகள் தங்கள் சுய நலனுக்காகவே இல்லாத தேர்தல் ஒன்றை கோரி வருகின்றன. நாடு பொருளாதார ரீதியில் பெரும் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இவ்வருடம் தேர்தலை நடத்துவதற்கு நிதி இல்லை என்று அறிந்து கொண்டு தேர்தல் வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் அடம்பிடிக்கின்றன. எதிர்க்கட்சிகளின் கோமாளித்தன அரசியல்களுக்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் சிக்கியுள்ளது. அதனால்தான் இந்த ஆணைக்குழு வாரத்துக்கு ஒருமுறை ஒவ்வொரு அறிவிப்புகளையும் விடுத்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அரசின் ஊழலுக்கு துணை போகும் அரசு ஊழியர்களுக்கு எனது ஆட்சியில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மக்கள் பொருளாதார ரீதியில் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். வீடு, தொழில், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை பெற்றுக் கொடுக்கும் பணியை நாங்கள் முன்னெடுப்போம். ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கம் பெற்று 3 ஆண்டுகள், இந்த கட்சிக்கு 3 வயது ஆனாலும் நாங்கள் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். எனவே மாணவர்களின் நலன் கருதி 70 பாடசாலைகளுக்கு பேருந்துகளை வழங்கியுள்ளோம். வைத்தியசாலைகளுக்கு வைத்திய உபகரணங்களையும் ஸ்மார்ட் வகுப்பறைகளையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் 30 வருட யுத்தத்தினால் பல்வேறு இழப்புகளை சந்தித்துள்ளனர். இனப்பிரச்சனையாலும் மத பிரச்சனையாலும் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். இதற்கு மேல் நாட்டை கொள்ளையடித்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு மக்கள் முகம் இன்றைய அரசு மக்களின் மனதை அறிந்தும் செயல்படாத அரசாக உள்ளது. இது மக்களுக்கான அரசு அல்ல. அதனால்தான் பொருட்களின் விலையை அதிகரித்தும் எரிவாயு விலையையும் அதிகரித்துள்ளது. மேலாக வரியையும் அதிகரித்துள்ளது. இந்த ஆட்சியானது மக்களை துன்பத்துக்குள்ளாக்கிய ஆட்சியாகும். அரசின் ஊழலுக்கு துணை போகும் அரசு ஊழியர்களுக்கு எனது ஆட்சியில் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். இவ்வாறான நிலையில் கரைச்சி பச்சிலை பள்ளி பிரதேச சபைகளின் வெற்றிக்காக நாங்கள் கூடியுள்ளோம். என்னால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டுத்திட்ட பணிகள் கடந்த ஆட்சியாளர்களால் தடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆட்சியமைத்த பின்னர் அதனை நான் தொடர்வேன். அதற்காக எமக்கு ஆதரவினை தாருங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று தினம் கண்டியில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்த வேண்டியது கடமையாகும். ஆனால் பணம் இல்லாவிட்டாலும் தேர்தலை நடத்த முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் தேர்தலுக்கு நாம் தயார். இந்த அரசாங்கத்துக்கு வெற்றி பெறுவது தொடர்பில் உறுதிப்பாடு இல்லை. இருப்பினும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்போதுதான் கட்சியின் நிலைமையும் மக்களின் எண்ணத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு இடையூறு விளைவித்தமைக்காக அதிபர் எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு செல்ல உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் தேர்தல் தொடர்பான உத்தரவை பிறப்பிக்கும் முன்னரே தேர்தலை நடத்தப்போவதில்லை என அறிவித்தமைக்காக அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இதற்கு எதிராக இன்று முதல் மக்கள் படையொன்று அழைக்கப்படும். தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் நீதிமன்றத்தில் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேளையில் தீர்மானத்தை வழங்குவதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என அதிபர் தெரிவித்தமை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். தேர்தலுக்கு பயந்துதான் அதிபர் இவ்வாறு கூறுகின்றார் என்றும், பணப்பிரச்சினை இல்லை என்பதற்காக அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்திய கடன் உதவி திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் வரி செலுத்தாமையால் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் முற்றிலுமாக பொய்யானவை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமளபெட்டிய தெரிவித்துள்ளார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தினாலோ அல்லது சுங்கத்தினாலோ அவ்வாறான தடுப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே அரசாங்கம் மருந்துகளுக்கு வரி அறவிடுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்துகளை விரைவில் வெளியிட அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் அவை விடுவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். 2000 ரூபாய் நாணயத்தாளை நிதி அமைப்பில் இருந்து திரும்பப் பெறுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் பல்வேறு வரிகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் நாட்டில் கருப்பு பண சந்தை செழித்து வருகின்றது. 2000 ரூபாய் நாணயத்தாள்களை புழக்கத்திலிருந்து திரும்பப் பெறுவது குறித்து அறிவிப்பு வெளியானால் கருப்பு பணம் முழுவதும் அம்பலமாகும். ஊழலை ஒழிப்பதற்கு இந்த நடவடிக்கை அவசியமானது என்பதுடன் இது தொழிலாளர் வர்க்கத்தின் சுமையையும் குறைக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சம்பளமற்ற விடுமுறையில் போட்டியிடும் அரசு ஊழியர்கள் தேர்தல் தாமதம் காரணமாக 3 மாதங்களுக்கு பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு சம்பளமில்லாத விடுமுறையில் 7100 அதிகமான அரசு ஊழியர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள பின்னணியில் அரசு ஊழியர்கள் தொடர்பில் உடனடியாக தீர்மானத்தை எடுக்குமாறு எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சிகள் உறுப்பினர்கள் அரசு சேவைகள் அமைச்சரும் பிரதமரான தினேஷ் குணவர்த்தனவிடம் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை காணப்படும் நிலையில் அரசு ஊழியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறான பிரச்சினை இதற்கு முன்னரும் தோற்றம் பெற்ற நிலையில் அமைச்சரவை ஊடாக தேர்வு எடுக்கப்பட்டதாகவும் தற்போது இந்த பிரச்சினைக்கு அமைச்சரவை மட்டத்திலான தீர்வை விரைவாக எடுக்க வேண்டும் எனவும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 3100 அரசு ஊழியர்கள் சம்பளமில்லாத விடுமுறையில் உள்ளமையினால் அவர்களை மீண்டும் சேவைக்கு இணைத்துக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையில் பொறியியலாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதனால் எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக மின்சார விநியோகத்தை வழங்க முடியாது என மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் எச்சரித்துள்ளது. மேலும் நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் சங்கத்தின் இணை செயலாளர் இசுரு கஸ்தூரி ரத்ன குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1 வருடத்தில் மின்சார சபையின் 72 பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர்களில் 22 பேர் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் பணிபுரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை வலிமையாக நடத்துவதற்கு 123 பொறியியலாளர்கள் பணியாற்ற வேண்டும். ஆனால் இன்று 100 பேரே பணிபுரிவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பொறியியலாளர்கள் பற்றாக்குறையினால் வருங்காலத்தில் ஆலையை நிறுத்த வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் என்றும் அப்படி நடந்தால் மின் நெருக்கடி கடுமையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அனலித்தீவில் தங்கியிருந்த கனடிய பிரஜைகளின் இல்லத்துக்குள் நுழைந்து பெருந்தொகை பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதோடு கனடா பிரஜை மீது வாழ்வெட்டு தாக்குதலும் இடம்பெற்றுள்ளது. கனடாவிலிருந்து 2 மாதங்களுக்கு முன்னர் அனலித்தீவுக்கு வந்து வீடு புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த குடும்பத்தவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள் 12 மணியளவில் கதவை உடைத்து உட்புகுந்த 4 பேர் அடங்கிய கும்பலை இவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு $3000 மற்றும் கடவு சீட்டு உட்பட பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கானவரின் வீட்டில் அயலில் உள்ள பாடசாலையில் கற்பிக்கும் 2 ஆசிரியர்களும் கனடாவிலிருந்து வந்த இவரது மனைவியும் தங்கியிருந்த சமயம் நேற்று அதிகாலை 12 மணியளவில் முகங்களை கருப்பு துணியினால் மூடியவாறு 4 பேர் கதவை உடைத்து வீட்டுக்கு நுழைந்துள்ளனர். இவ்வாறு நுழைந்த கும்பல் வீட்டில் தங்கியிருந்த ஆசிரியர்களை கட்டி வைத்துவிட்டு கனடா பிரஜையினை வாளால் வெட்டியதோடு கனடா கொண்டு செல்ல தயார் செய்யப்பட்ட பொதிகளையும் சேதப்படுத்தி கனடா பிரஜைகளின் உடைமைகளையும் சல்லடை போட்டு தேடியுள்ளனர். இதன்போது $2000 கனடிய டாலர் $1000 அமெரிக்க டாலருடன் இலங்கை நாணயம் மற்றும் கடவு சீட்டையும் எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது படுகாயமடைந்தவரை அதிகாலையில் படகு மூலமாக ஒர்காவத்துறை கொண்டு வந்து அதிகாலை 2 மணியளவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த கொள்ளை மற்றும் வாழ்வெட்டு தொடர்பில் ஒர்காவத்துறை போலீசாருக்கு தற்போது தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதுடன் இன்றைய இலங்கையின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.